தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் இந்த நாளில் வாழ்த்துகிறேன். வாரத்தில் முதல் நாள் கர்த்தரை நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் செய்கிற மாதிரி இந்த வாரமும் சில வசனங்களை நாம் வாசித்து தியானித்து நினைவு கூர்ந்து மறுபடியும் இந்த பந்தியில் பங்கு பெறலாம் என்று விருப்பப்படுகிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 24-25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேலர் அல்லாத ஒவ்வொருவரும் புற ஜாதியராக இருந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் இந்தியர்கள், இஸ்ரவேலர்கள் அல்ல, புற ஜாதியராக இருந்த நாம் வழி தப்பி சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்திருக்கிறோம். என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, ஒண்ணுமே இல்லாதபடி நாம் இருந்தோம் புற ஜாதியராக. ஆனா இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் ஆனவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஈவு, நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளத்தக்கதாக புற ஜாதியராக இருந்த நமக்கு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு ஈவை பெற்றிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:3-4 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி மறுபடியும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கிறார். வேத வாக்கியங்களின்படி இதெல்லாம் நடக்கிறது. இந்த அவர் மறித்ததிலும் அவர் அடக்கம் பண்ணப்படுகிறதிலும் அவர் உயிர்த்தெழுதலும் நான் பங்கு பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தேவை, ஒரு குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் பண்ணியிருக்கணும், அப்பந்தான் அதில் பங்கு பெற முடியும் என்று வேதகம் கூறுகிறது. ரோமர் 6:3 நான் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலில், அவருடைய மரணத்தில் நான் பங்கு பெற வேண்டும் என்றால் ஞான ஸ்நானம் மிக தேவையான ஒன்றாக இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞான ஸ்நானம் பெற்ற பின்பதாக நான் இதை கடைபிடிக்கிறேன். 6:10-11 கூட நாம் வாசிக்கலாம். ரோமர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் வேண்டாம் என்று சொல்வதற்கு இடம் இருக்கு என்றால் தெளிவாக நாம் வசனத்தின்படி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறத்தக்கதாக இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் கட்டாயமாக ஒவ்வொரு வாரமும் ஆராதனை பகுதியில் செய்ய வேண்டிய ஒன்று. மாசத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ அல்ல, நாம் வேதாகமத்தில் பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் அப்போஸ்தலர்கள் கூடினார்கள்.
அதற்கு தேவையான ஒரு குவாலிட்டியாக ஞான ஸ்நானம் என்றதை இந்த வேளையில் பார்த்தோம். அப்போஸ்தலர் 22:16 இவ்வளவு தெரிந்த நாம், நம்மளுடைய வேதாகமம் தமிழில் இருக்கிறது, எல்லாருக்கும் புரிகிற வண்ணத்தில் இருக்கிறது, புரியவில்லை என்றால் சொல்லி தருவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கேள்வி என்னவென்றால், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இன்னும் தள்ளி போட்டு இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால், எந்த நாளில் எந்த வேளையில் எந்த க்ஷணத்தில் என்னுடைய உயிர் பிரிந்து போகும் என்று தெரியாது. அந்த வேளையில் நான் ஞானஸ்நானம் பெறாத ஒரு பிள்ளையாக இருந்தேன் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். ரோமர் 6 மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். 5 கடைசியாக வாசித்து நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். ரோமர் 6:5. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் என்றால் நான் அவருடைய மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 6:5 மறுபடியும் வாசிக்கிறேன். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், முதலாவதாக நான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு ரிக்குயர்மெண்டாக தேவையாக 3 நாம் பார்த்தோம், ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நான் ஞானஸ்நானம் பெற்று இன்னும் அவருடைய மரணத்திலே இணைக்கப்படாதபடிக்கு 5 கடைசி பகுதி, அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நான் இன்னும் ஞானஸ்நானமே பெறாமல் அவருடைய மரணத்திலே இணையாமல் இருக்கும் பொழுது அந்த கடைசி பகுதி, அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம், இது நடக்குமா என்றால் தெளிவாக தமிழ் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கு சேர்ந்திருந்தால் மட்டும்தான், ஞானஸ்நானம் பெற்று அவருடைய மரணத்தில் நான் இணைந்திருக்கும் பொழுதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் பங்கு பெறுகிற ஒரு பந்தி, அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசம் அவர் சிந்தின ரத்தம், புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. புற ஜாதியராக இருந்த நாம் இந்த வேளையில் அவரை தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புதிய ஏற்பாடில், புதிய நியமனத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அதற்கு அடையாளமாக திராட்சரசம் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இதை நினைவு கூறத்தக்கதாக, இந்த வாரத்திலும் நினைவு கூறத்தக்கதாக, ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் இதற்காக தயார்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைக்கு ஆசிரியர்.